அண்ணாமலை பெருமானை கைதொழுது பாண்டிச்சேரியில் வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று ராம பரதேசி சாமிகளை பற்றி சிறிது நேரம் காண்போம். ஆந்திராவிலிருந்து வந்த இந்த சிறுவன் தனது தாயாரின் மறைவிற்கு பிறகு நாணத்தை தேடி நாண பூமியாம் பாண்டிச்சேரியை நோக்கி வந்தவர். அங்கே வில்லியமூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது ஒரு கதா கலாச்சேபம், அதாவது ராமரை பற்றிய சொற்பொழிவை கேட்டவர் அந்த ராம பிரானின் மந்திரத்தை உள்ளத்தில் கூற கூற செவி இணைத்தது, வாய் இணைத்தது, மனது இணைத்தது. ஆகவே இந்த ராம மந்திரத்தை ஜெபித்தால் என்ன என்ற வேண்டுதலுடன் அந்த எண்ணத்துடன் வில்லியனூர் பகுதியில் தங்கி ராம மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். தனது ஊருக்கு வந்திருந்த அந்த மகா யோகியை கண்டு அங்குள்ள மக்கள் அவரது பெயர் என்ன, ஊர் என்ன என்று கேட்டபோது எல்லாவற்றிற்கும் ராம் ராம் என்று பதிலளித்தார். ஆகவே அந்த ஊர் மக்கள் அவரை ராம பரதேசி என்று அழைத்து ஊருக்கு ஒருவர் வீட்டில் தினசரி முறை வைத்து உணவு அளிக்கத் தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் இந்த உணவை வெறுத்த அந்த மகான் அந்த ஊர் மக்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்கள் கொடுக்கும் உணவை உட்கொண்டு வந்த காலத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு விவசாயியை நல்ல பாம்பு கடித்தது. அன்று அவர் வீட்டில் இந்த மகானுக்கு உணவு கொடுக்கும் முறை தனது கணவர் இறந்த செய்தியை இறந்த துக்கத்தை மறைத்து கொண்டு அந்த வீட்டின் பெண்மணி தனது கடைசி பையனை அழைத்து அந்த மகானுக்கு உணவை கொடுக்க சொன்னார். அந்த பையனும் கொண்டு போய் அந்த மகான் இடத்தில் உணவை கொடுத்தார். அந்த உணவை உண்டு பிறகு தனது நாண திருஷ்டியால் அறிந்த நிகழ்ச்சிகளையே அங்கே அந்த வீட்டில் சாவு விழுந்ததை அறிந்த அந்த மகான் அந்த பையனை அழைத்து கொண்டு அந்த இறந்தவரின் வீட்டிற்கு சென்று இறந்தவரின் உடலை கண்டு ராம் ராம் என்று அழைத்தார். எங்கிருந்தோ வந்த அந்த நல்ல பாம்பு இந்த மகானின் மடியில் ஏறியது. அந்த பாம்பை பார்த்து ராம் ராம் என்று மறுபடியும் கூறியவுடன் அந்த பாம்பு விறுவிறுவென்று கீழே இறங்கி அந்த இறந்தவரின் உடலில் உள்ள விஷத்தை அறிந்துவிட்டு மாயமாய் மறந்துவிட்டது. இந்த செய்தியை இந்த அதிசயத்தை இந்த அற்புதத்தை கண்ட மக்கள் அனைவரும் அந்த மகானை வணங்கினார்கள். இந்த மகான் தனது நாண திருஷ்டியாலும் மூலிகை வைத்தியத்தாலும் அங்குள்ள மக்களின் துயர்களையும் பிணிகளையும் போக்கி அந்த வில்லியனூர் பகுதியின் மக்களின் கண்கண்ட தெய்வமாக விளங்கி கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் மௌனமாக இருந்தார். மறுநாளும் உணவு சாப்பிடாமல் மறுநாளும் மௌனமாக இருந்தார். மூன்றாவது நாளும் உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மௌனமாக இருந்தார். இந்த நிகழ்ச்சியை கண்டு வருத்தமடைந்த மக்கள் அந்த மகான் இடத்தில் அதற்கு காரணம் என்னவென்று வேண்டவே அடுத்த மாதம் மே மாதத்தில் மிக பெரிய சூறாவளி காற்று வீசப்போகிறது, ஆதலால் நீங்களும் நானும் பிழைப்பது அறிது, ஆகவே வெளியூர் சென்று விடுங்கள் என்று இந்த மகான் கூறியதை கேட்டு அந்த மக்கள் நம்பவில்லை. இனிமேலும் இந்த மகான் இடத்தில் இருந்தால் நமக்கு வேலை இல்லை என்று அந்த ராம பரதேசின் சீடர்களும் வெளியூர் சென்று விட்டார்கள். அந்த மகான் கூறியபடியே 1840 வில்லியனூர் பகுதியில் ஒரு வார காலமாக இடி இடிக்காமல் மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டியது. ஊரே வெள்ளக்காடு ஆகியது. எங்கும் மரணமோலம். யார் இறந்தார்கள், யார் பிழைத்தார்கள் என்று தெரியவில்லை. ஒரு வாரம் கழித்து வெள்ளம் வடிய தொடங்கியவுடன் இந்த மகானை காணவில்லை. இந்த மகானையும் வெள்ளம் அடித்து கொண்டு சென்று விட்டது என்று மக்கள் இந்த மகானை தேடி அலைந்து பார்த்ததுதான் மிச்சம். அவரவர் வேலைகளை பார்த்தார்கள். இந்த 1840 வில்லியனூர் பகுதியில் மிகப்பெரிய சூறாவளி வீசியதை அந்த காலத்து பிரெஞ்சு அரசாங்கத்தின் கெஜெட் ஒன்று உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் 26 கழித்து 1868 வில்லியனூர் பகுதியில் ஒரு ரயில்வே நிலையம் கட்டுவதற்காக அன்றைய கால பிரெஞ்சு அரசாங்கம் இந்த மகான் தங்கியிருந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே கட்டடம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டிய போது குழி தோண்டிய போது குழியிலிருந்து ரத்தம் பீறிட்டு அடித்தது. அங்கே வேலை செய்து கொண்டிருந்த மக்களும் தொழிலாளர்களும் பயந்து போய் பிரெஞ்சு அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார்கள். பிரெஞ்சு அரசாங்கத்தின் அதிகாரிகளும் மருத்துவர்களும் வந்து அந்த குழி தோண்டிய பகுதியை பார்வையிட்டு மண்ணை அகற்றிய போது அங்கே ஒரு மகானின் சடலத்தை கண்டெடுத்தார்கள். அந்த மகான் தான் 26 முன் காணாமல் போன ராம பரதேசி என்று அங்கே உள்ள முதியவர்களும்
மக்களும் உறுதிப்படுத்தினார்கள். அந்த மருத்துவர்கள் அந்த மகானின் உடலை பரிசோதனை செய்ததில் உடலிலிருந்து உயிர் வெளியும் வெளியையும் உள்ளேயும் வந்து போய் கொண்டிருந்தது. அந்த மகானின் உதரத்திலிருந்து ராம் 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 என்ற மந்திர சொற்கள் வெளிவந்தன. 3 நாட்கள் வைத்து பார்த்தார்கள். அந்த மகானின் உடலில் எந்த சலனமும் ஏற்படாதால் திருமஞ்சனம் மாட்டி பெரிய சால் ஒன்றில் இறக்கி இப்போது உள்ள இடத்தில் சமாதி செய்விக்கப்பட்டு அங்கே ஒரு சிறிய கோவிலையும் எழுப்பி உள்ளார்கள். தற்போது இந்த மகா ஆலயம் பாண்டிச்சேரியில் மிக பிரதானமான சித்தர்களின் ஜீவபீடமாக விளங்குகிறது. அந்த பகுதியாக செல்லும் வாகன ஓட்டிகள் இந்த மகானின் ஜீவ ஆலயத்தின் முன் தனது சாவியை வைத்து எடுத்து சென்றால் இந்த மகானே தன்னுடன் வந்து தனது பாதுகாப்புக்கு வழி கொடுப்பதாக நம்புகிறார்கள். மேலும் இந்த மகான் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அந்த சமாதியிலிருந்து வெளிப்பட்டு தனது ஜீவ சமாதி கோயிலை வளம் வருவதாக அவரது பக்தர்களாலும் அங்கே உள்ள மக்களாலும் பிரதானமாக நம்பப்படுகிறது. சித்தர்களின் ஜீவ சமாதியை வழங்குவதால் நம் முன்னோர்களின் சாபமும் பித்ரு தோஷமும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் விலகும் என்று கூறி இந்த செய்தியை கேட்டவரும் கண்டவரும் என்னப்பன் திருவண்ணாமலையில் உறையும் உண்ணாமலை உடனாமர் அண்ணாமலையாரின் அருளுக்கு பாத்திரம் ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செந்தில்குமார். ஓம் நமச்சிவாய. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.